Dear 10th standard students, I am Metro Karunakaran. In trigonometry, example 6.21. Two ships are sailing on either side of a lighthouse. Or lighthouse irukku. Lighthouse ku indha side layum rendu ship sail aadunu solranga. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree. அப்போ இந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்குது இது ஷிப் ஏன்னு வச்சுக்கலாம் இது ஷிப் பின்னு வச்சுக்கலாம் ஷிப் ஏலேருந்து லைட் ஹவுஸை பார்க்குறாங்க ஏ ஏ ஏபி ஷிப்னு வச்சுக்கிட்டேன் நான் அப்போ சிடிஏ லைட் ஹவுஸ்னு வச்சுக்கிறேன் சிடி வந்து எனக்கு லைட் ஹவுஸ் சிடி வந்து லைட் ஹவுஸ் அப்போது லைட் ஹவுஸ் இந்த இடத்துல நின்று இருக்குது இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஷிப்பில் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஷிப்பில் பார்க்கும்போது எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலவேஷனில் பார்க்குறாங்கன்னா 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இப்படி தலையை தூக்கி பார்க்குறது அல்லது கண்ணை தூக்கி பார்க்குறது 30 டிகிரியில் பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்ட் ஷிப்லேருந்து பார்க்கும்போது 45 டிகிரிஸ் இப்போ டூ ஷிப்ஸ் தோருக்கு டூ ஷிப்ஸ் சேலிங் இந்த சி இதான் சீயோட வாட்டர் லெவல்னு வச்சுங்க ஐதர் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இந்த பக்கம் லைட் ஹவுஸ் அந்த பக்கம் லைட் ஹவுஸ்க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போதுன்னு சொல்கிறாங்க ஐதர் சைட்னா இப்படி 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 ஒன்று அப்படின்னு ஆப்போசிட் சைட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் டாப் ஆஃப் த லைட் ஹவுஸை பார்க்குறாங்க ஃப்ரம் த ஷிப்ஸ் 30 டிகிரிலையும் பார்க்குறாங்க 45 டிகிரிலையும் பார்க்குறாங்க அப்போ இங்கேருந்து பார்த்தா 30 டிகிரி இங்கேருந்து பார்த்தா 45 டிகிரி லைட் ஹவுஸ் வந்து 200 மீட்டர்ஸ் ஹை லைட் ஹவுஸ் வந்து 200 மீட்டர்ஸ் ஹை ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் இப்போ ரெண்டு ஷிப்புக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஏ கமா பி டூ ஷிப்ஸோடைய பொசிஷன் ஜஸ்ட் டூ ஷிப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா போதும் வேணால் லெட்டு சேர்த்துக்கலாம் சிடி என்பது லைட் ஹவுஸ் சிடி என்பது லைட் ஹவுஸ் அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும் தோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும் தோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம் 90 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருந்த ஹைபோட்டனியூஸு 30 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா ஆப்போசிட் 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 மீந்து போனது அட்ஜசன்ட் மீந்து போனது அட்ஜசன்ட் இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பற்றி பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த சம் போட போகிறேன் ஃபஸ்ட்டு சம் வந்து இன் ரைட் ட்ரையாங்கிள் சிடிஏ சிடிஏ இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கினேன் நமக்கு தெரிஞ்சது லைட் ஹவுஸோடைய ஹைட்டு 200 மீட்டர்ஸ் அதாவது ஆப்போசிட் சைடு எனக்கு தெரியும் கீழே இருக்கிற அளவு தான் கண்டுபிடிச்சாகணும் அட்ஜசன் கண்டுபிடிக்கணும் அப்போ எனக்கு இந்த சம்மில் ஹைபாட்னியூஸ் பற்றி கவலை கிடையாது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் எதில் ஃப்ரெண்ட் ஆகும் 9th ஸ்டாண்டர்டில் போயிட்டு வெரிஃபை பண்ணணும் சைன் தீட்டா காஸ் தீட்டா தேன் தீட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஆப்போசிட் இருக்குது அட்ஜசன்ட் தேவை ஆப்போசிட் கொடுத்துருக்குறாங்க அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும் ஒருத்தனை கொடுத்துட்டு இன்னொன்று கேட்குறாங்க ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஆப்போசிட்டை கொடுத்துட்டு அட்ஜசன்ட் கேட்குறாங்க ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் எதில் யூஸ் ஆகும் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரியில் டேனில் மட்டும் வரும் அப்போ டேன் என்னன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்போ டேன் தீட்டா டேன் தீட்டான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன் சார் டேன் ஆரம்பிச்சிங்க டேனில் தான் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு மூணு பேர் பார்த்தா போதும் சைனு காஸ் டேன் இந்த மூணு பேர்லேயே லாக் ஆகிடும் அது கீழேலாம் பார்க்க வேண்டாம் மொத்தம் 6 ரேஷியோஸ் இருக்குது மூணு பார்த்தீங்கன்னா போதும் சைனா காசா டேனா டேன் தான் இந்த சம்முக்கு செட் ஆகும் ஏன்னா ஆப்போசிட்டை கொடுத்துட்டு அட்ஜசன்ட்டை கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தான் போட்டுருக்குறேன் நான் இன்னும் அந்த பக்கம் போவே இல்லை இந்த பாதி ட்ரையாங்கிள் இந்த பக்கம் லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிள் தான் பார்த்துன்னு இருக்கிறேன் அப்போ டேன் தீட்டா 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 வந்து 30 டிகிரி ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்னா சிடி இதுவரைக்கும் பாருங்கள் ஆப்போசிட்னு எழுதியிருக்கோம் பாருங்கள் அட்ஜசன்ட் அட்ஜசன்ட் அட்ஜசன்ட்னா கீழே 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 ஏடி டேன் 30 டிகிரிஸ் அப்படின்னா 1/√3 சிடி 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 சிடியோட மெஷர்மெண்ட் இருக்குது 200 பை ஏடி க்ராஸ் மல்டிப்ளை 1 × AD AD தான் வரும் √3 திக்கு இந்த பக்கம் அடிங்க 200√3 இது ஏடியோட ஆன்சர் இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ஐ எம் ப்ரொசீடிங் டு செகண்ட் ட்ரையாங்கிள் இதோ இங்கே வரலாமா செகண்ட் ட்ரையாங்கிள் இங்கே கூட பாருங்கள் 45 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஆப்போசிட் ஆப்போசிட் மாறல
90 கேத்த மாதிரி இருக்குது ஹைபோடனியஸ் மீந்து போனது தான் அட்ஜசன்ட் ஆப்போசிட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கீழே தான் கண்டுபிடிச்சாகணும் ஏன்னா டிஸ்டன்ஸ் இந்த ஷிப் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க கீழே தான் கண்டுபிடிச்சாகணும் இப்போ இங்கேயும் ஆப்போசிட்டாக அட்ஜசன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆகுது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறாங்க அட்ஜசன்ட் கேட்டிருக்காங்க ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறாங்க அட்ஜசன்ட் கேட்டிருக்கிறாங்க ஆப்போசிட்டை கொடுத்துட்டு அட்ஜசன்ட்டை கேட்டிருக்கிறதுனால ஆப்போசிட்டாக அட்ஜசன்ட்டு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் எதில் ரொம்ப ஃப்ரெண்டுனா டேன் தீட்டா தான் அப்போ இங்கேயும் டேன் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரைட் ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்ன சொல்லுவோம் சிடிபி சிடிபி இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம் இங்கேயும் நான் யூஸ் பண்ண போகிறது டேன் தீட்டா தான் அதே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தான் இதுக்கும் ஃபார்முலா ஏன் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுக்கு டேன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேன் தீட்டாவோட ஃபார்முலாவில் தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க இதில் ஹைபாட்னியூஸ்லாம் வரவே வராது அதனால் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கொடுக்கப்பட்டது என்ன கேட்கப்படுகிறது என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம டேன் யூஸ் பண்ணுமா சைன் யூஸ் பண்ணுமா காஸ் யூஸ் பண்ணுவோம் தெளிவாகிடும் உங்களுக்கு ஹைபாட்னியூஸ்லாம் வந்தால் தான் சைன் காஸ்லாம் யோசனையே பண்ணணும் ஹைபாட்னியூஸ்ன்ற வார்த்தையே இல்லைன்னா டேன் தான் அப்போ டேன் தீட்டாவோட ஆன்சர் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் 45 degrees ஆப்போசிட் ஆப்போசிட்டோட பேர் வந்து சிடி அட்ஜசன்ட் அட்ஜசண்டோட பேர் அடியில் இருக்குது பாருங்கள் டிபி இந்த முடிஞ்சு போச்சு செகண்ட் ட்ரையாங்கிள் ஓடி நிற்குது ரைட் ஹேண்ட் சைட் இந்த பக்கங்கிற ட்ரையாங்கிள் ஓடி நிற்குது டிபி 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 டென் 45னா 1ப்பா சிடி சிடி சிடியோட மெஷர்மெண்ட் இஸ் 200/dB ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை 1 × dB இஸ் டிபி இப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு 200 இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு தேர்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் வித் தி ஷிப் ஏபி டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஏ ஷிப்பு பி ஷிப் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிப்பா ஏபினா இங்கேருந்து இங்கே அப்போ இங்கேருந்து இங்கே வந்து நான் சேரத்துக்கு இங்கேருந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்தாலும் அதே தூரம் தானே வரும் அப்போ ஏலேருந்து நான் பிக்கு வரணும் நான் என்ன செய்கிறேன் ஏலேருந்து டியில் வந்து வண்டியை நிறுத்துகிறேன் அப்போ ஏடி ப்ளஸ் அதுக்கப்புறம் டிபி க்ராஸ் பண்ணுறேன் டிபி அப்போ ஏபி வேணுனா ஏடி ப்ளஸ் டிபி ஆட் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஏடி ப்ளஸ் டிபி ஏன்னா ஏடி தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் தோருக்கு பாருங்கள் 200 √3 ப்ளஸ் டிபி இதோ இருக்குது பாருங்கள் 200 ரைட்டா இல்லை 200 காமனாக இருக்கா வெளியில் எடுத்துருங்க 200 காமனாக இருக்குனால வெளில எடுத்துருங்க வெளில எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் √3 ப்ளஸ் இதுலேருந்து தான் இது வெளில வந்துடுச்சு அப்படின்னா 1 தான் போடணும் ஃபுல்லாக வெளில வந்துட்டால் ஒன்றுமே இல்லைன்னு விட்டுறக்கூடாது 1 இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஒன்றா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 200 × √3 = 200 × 1 = 200 நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணால் இதே ஸ்டெப்பு தான் வரும் 200 √3 ஆன்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1.732 யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க 1.732 ப்ளஸ் 1 இந்த 1 எட்டு போய் ஓரம் கூட்டிகிட்டு போகிறீங்க 1.732 இது 1.000 மாதிரி இது இப்படி தான் ஆட் பண்ணும் 2.732 இங்கே போய் ஆட் பண்ணி 1.733 போட்டுற போகிறீங்க பி கேர்ஃபுல் அப்போ 200 × 2.732 ஆட் பண்ணது எழுதிட்டேன் 2 0 சேர்த்துக்கிட்டேன் 2 மட்டிலே பண்ணுறேன் 2 × 2 = 4 3 × 2 = 6 7 × 2 = 14 ஒன் கேரி 2 × 2 = 4 5 1 2 3 டிஜிட் தள்ளி 1 2 3 டிஜிட் தள்ளி அப்போ 2 decimal கட் ஆகிடும் ஆன்சர் மீட்டரில் போட்டுக்கணும் தெர்ஃபோர் யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 546.4 மீட்டர்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் திஸ் இஸ் யுவர் End of the problem. Okay? Thank you.